हेलो फ्रेंड्स वेलकम टू दिनमोरु समेल ना इनकी वह वीटल अवरका पोरियल पन्नपो अभी एप्ली पन्द्रदिन कामिकिरें रेड स्पून आयिल विट्टुकोंगे एन्ना सूडानदुम कडुगु ओरु काल स्पून सेत्तुकोंगे उलतपरी இதெல்லாம் பொரிஞ்சதும் இதில வந்து நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க இதில வந்து காரத்துக்கு அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து தான் பண்ண போறேன் காஞ்ச மிளகாய் நான் வந்து 1/2 கிலோ அவரக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு கொஞ்சம் வதங்கின உடனே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க கூடாது கரிஞ்சிரும் அதனால தான் வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கறேன் இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ வெட்டி கழுவி வெச்சுக்கோங்க இந்த அவரக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து இத நல்லா வதக்கிக்கோங்க இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க பாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா கிளறிக்கோங்க அவரக்காய் வந்து நீங்க ரசம் சாதம் சாம்பார் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் அவரக்காய் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அவரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்பவுமே காய் பொரியல் பண்ணும்போது காயை போட்டுட்டு உடனே தண்ணி ஊத்திடாதீங்க இது இந்த வெங்காயம் இதோட சேர்த்து இந்த எண்ணெயில கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இதில வந்து நீங்க வெறும் மிளகாய் தூள் சேர்த்து செய்யலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அல்சர் இருக்கவங்க பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க நான் வந்து எப்பவுமே வீட்ல வந்து காஞ்ச மிளகாய் தான் சேர்ப்பேன் சோ நான்னால காஞ்ச மிளகாய் போட்டு உங்களுக்கு இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்க பச்சை மிளகாய் சேர்த்தா காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா பச்சை மிளகாய் பாதி காஞ்ச மிளகாய் பாதியும் சேர்த்து நீங்க செய்யலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த காஞ்ச மிளகாயோட கலர் फ्लेவர் நல்லா கிடைக்கும் கலரிக்கோங்க
இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு அவரக்காய் மூடி பாப்போம் இத பாருங்க நல்லா வெந்திருச்சு சிம்ல வச்சி 5 நிமிஷம் வெச்சேன் நல்லா வெந்திருச்சு இப்போ இதோட தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்பியா சீக்கிரம் பண்ணிடலாம் காய் நறுக்கிட்டா ஒரு 5 நிமிஷத்துலயே நமக்கு அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடும் நீங்களும் இத வீட்டுல செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ